ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோயின்ஸுக்கும் வந்துட்டு சில குவாலிட்டிஸ் இருக்கணும் கொஞ்சம் இருக்கணும் இருக்கணும் கொஞ்சம் கவச்சு காட்டணும் இது மூணுமே வந்துட்டு பேசிக் இருந்துச்சு ஆனா இப்ப வர கதாநாயகிகளுக்கு வெள்ளையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது திறமையா இருக்கணும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுதான் இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு தமிழ் சினிமாவில திறமை மட்டும் இருந்தா போதும் தன்னுடைய கதாபாத்திரத்தை சூப்பரா மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னவங்க தான் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அத கவர்ச்சியே இல்லாம திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா அந்த கதாபாத்திரமாவே மாறி நடிச்சிடுவாங்க காக்கா முட்டை படத்துல ரெண்டு பசங்களுக்கு அம்மாவை நடிச்சாங்க நம்ம வீட்டு பிள்ளைல எனக்கு தங்கச்சா நடிச்சாங்க சோ இப்படி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க ஏன் சாமி டூ படத்துல நம்ம விக்ரம் கேக்க நாயகியாக நடிச்சிருக்காங்க இப்படி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சும்மா நச்சுன்னு நடிச்சிருவாங்க ஆனா இப்ப வரைக்கும் வந்துட்டு இவங்களுக்கு தமிழ் சினிமாவில இவங்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்கவே இல்லைங்க அதுக்கு காரணம் இவங்க வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சி இல்லாம இருந்ததுதான் சோ அதையும் போக்கும் விதத்துல வட வந்துட்டு நம்ம தனுஷ்கு லிப்லாக் முத்த காட்சி எல்லாம் நடிச்சு பயங்கரமா அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் கவர்ச்சி ஒன்னும் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு இப்போதைக்கு இவங்க இயக்குநர்கள் இவங்க கிட்ட ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மற்ற நடிகைகள் போலவே மிகவும் கவர்ச்சியான புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க சோ இதன் மூலமா மேடம் ஓரளவுக்கு வந்துட்டு கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இயக்குநர்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு இருந்தாலும் இவங்களுடைய ரசிகர்கள் என்ன ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி சுத்தமா செட்டே ஆகாது மேடம் நீங்க உங்களுடைய திறமையாலேயே வந்துட்டு முன்னாடி வரலாம் இது வரைக்கும் நீங்க நடிச்ச படங்கள்ல கவர்ச்சி இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறமா கவர்ச்சியா நடிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அது உங்களுடைய பியூச்சரை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய ரசிகர்கள் ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா வந்துட்டு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வரணும்னா கொஞ்சம் கவர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கு தற்போது எல்லா இயக்குனர்களிட்டையும் பச்சை கொடி காமிச்சிருக்காங்களாம் ஸோ டெஃபினட்டா இதுக்கப்புறமா வர படங்கள்ல ஐஸ்வரராஜேஷ் கொஞ்சம் கவர்ச்சியாக நடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகள் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்